புதுச்சேரியில் மருத்துவ படிப்பில் 10% உள்ஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தை வளாக மறுசீரமைப்பிற்கு 9,205 கோடி ரூபாய் முதலீடு தேவைப்படும் என்று தனியார் கலந்தாலோசனை நிறுவனம் அளித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் திருமழிசையில் புதிய சந்தை வளாகம் அமைக்க 138 கோடி ரூபாய் தேவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காடுகளில் விலங்குகள் இறந்தால் அது குறித்த தகவல்கள் வேட்டை தடுப்பு காவலர்கள் வாயிலாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும். இறந்த விலங்கின் உடல் கைப்பற்றப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்படும். இந்நிலையில் யானை, புலி உள்ளிட்ட விலங்குகள் கொல்லப்படுவது தொடர்பான வழக்குகள் பாதியில் முடங்குவதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையேயான வந்தே பாரத் ரயில் நேற்று மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. மற்ற ரயில்களுடன் ஒப்பிடுகையில் 3 மணி நேரம் வரை பயண நேரம் குறையும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை அவிநாசி ரோட்டில் உள்ள ஹோட்டலில் மக்கள் நீதி மையம், மாநில செயற்குழு மற்றும் கோவை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்று பேசினார். கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மண்டல மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளில் உடல் உறுப்புகள் விற்பனைக்கு இருப்பதாக மர்ம நபர்கள் இணையதளத்தில் விளம்பரம் செய்தனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பதுங்கியிருந்த நைஜீரியா மற்றும் உகாண்டாவைச் சேர்ந்த பெண் உட்பட 4 பேரை கைது செய்தனர். சென்னை லயோலா கல்லூரி வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 100வது விழாவை ஒட்டி சட்டசபை நாயகர் கலைஞர் என்ற தலைப்பில் கருத்தரங்கில் சபாநாயகர் அப்பாவு பேசினார். அப்போது இந்தியாவில் 96% இந்துக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தது அருட்தந்தையர் மற்றும் அருட்சகோதர சகோதரிகள்தான் என்று சபாநாயகர் அப்பாவு பேசியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அடுத்துள்ள பனைக்குளத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டிகள் உள்ளன. அவற்றில் தண்ணீர் நிரம்பியுள்ளதா என்று நேற்று பார்த்தபோது துர்நாற்றம் வீசியதாக ஆசிரியர் கணேசன் என்பவர் தலைமை ஆசிரியர் பாபுவிடம் தெரிவித்தார். உடனே அவர் பெண்ணகரம் உதவி கல்வி அலுவலர், தாசில்தார் மற்றும் டிஎஸ்பிக்கு தகவல் தெரிவித்தார். அதிகாரிகள் பள்ளிக்கு வந்து ஆய்வு செய்தனர். துர்நாற்றம் வீசிய தொட்டியில் இருந்த நீரை மாதிரி எடுத்து தடயவியல் சோதனைக்கு அனுப்பினர். இதுகுறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி கூறும்போது பள்ளியில் விசாரணை நடத்தியதில் தொட்டியில் மனித கழிவுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை, ஆனாலும் தண்ணீரின் மாதிரி எடுக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு உள்ளது என்று கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக வந்த புகாரை போலீசார் இன்னும் முடிக்காமல் திணறி வரும் நிலையில் தருமபுரி மாவட்ட பள்ளியிலும் அதே போன்ற புகார் வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட வட மாநில தொழிலாளர்கள் 26 பேருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது. இதனால் சம்பந்தப்பட்ட கடைக்கு நகராட்சி அலுவலர்கள் சீல் வைத்தனர். நம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை மதிக்க கற்றுத்தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உத்தரகண்ட் மாநிலத்தில் மதரசாக்களில் சமஸ்கிருதம் மற்றும் அரபு மொழி கட்டாயமாக்கப்படும் என்று அம்மாநில வகுப்பு வாரிய தலைவர் அறிவித்துள்ளார். இதை பாஜக வரவேற்கிறது என்று தமிழக பாஜக பொருளாளர் எஸ்ஆர் சேகர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நிலவை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் வெற்றி பெற்றது. இதை செலுத்திய இஸ்ரோ எனும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு உலக அளவில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடித்த இயக்குனர் வீரமுத்துவேலுக்கு பல தரப்பிடம் இருந்தும் வாழ்த்து மழை பொழிகிறது. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பலர் வாழ்த்தினர். இந்த வகையில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நடந்து வரும் கூட்டத்தொடரில் பங்கேற்க அவருக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்தது. இதன்படி அவரும் பங்கேற்றார். ராஜ்யசபா, லோக்சபா என 2 அவைகளிலும் சந்திரயான் 3 வெற்றி குறித்து மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள் பெருமிதமாக பேசினர். அப்போது வீரமுத்துவேல் பெயர் சொன்னதும் அனைவரும் கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் தனியாக அழைத்து பாராட்டினார். திட்டத்தின் பயன்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்தும் கொண்டார்.
அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலை மனதில் வைத்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்துள்ளது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்படவில்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி பேசியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவை கண்டித்து கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான மாண்டியா, மைசூரு, சாம்ராஜ் நகர், ராம்நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 48 மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டதாக மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் அவற்றில் பெரும்பாலானவை இமாச்சல பிரதேசம், குஜராத், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டவை என்றும் அறிவித்துள்ளது. போலி சான்றிதழ்கள் அடிப்படையில் 193 மாணவ மாணவிகளை பள்ளியில் சேர்த்ததாக விசாகப்பட்டினத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் முதல்வரை சிபிஐ கைது செய்துள்ளது.